எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் உங்களுக்கு குக்கிங் வித் ஜின்னா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான பர்கர், சிக்கன் பர்கர் தான் பார்க்க போறோம். நல்லா அருமையான டேஸ்டா கேஎஃப்சி மற்ற பர்கர் எல்லாம் எப்படி செய்யறாங்களோ அதை விட நல்லா டாப்பாகவும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் எப்படி சாப்பிடுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம பண்ண பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நல்லா சிம்பிளா அழகா நம்ம ஊர்ல கிடைக்கிற 5 ரூபா பர்கர் மாதிரி ஒன்ன வாங்கி அதை எப்படி சிம்பிளா அழகா ஆம்லெட் போட்டு அதுக்கு வேணா கட்லெட் போடலாம், இல்லைன்னா அப்படியே ஆம்லெட் வச்சு எப்படி சாண்ட்விச் பண்ணி சாப்பிடறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பர்கருக்கு என்ன வேணுங்கிறது இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்கர், ஒரு கட்லெட் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் எடுத்து நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், அந்த விதை இல்லாமல் அழகாக ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் நல்லா ஜூலியன் கட்டிங்காக கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கிரிஞ்சிலியா நைஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் கோஸ் லைட்டாக கட் பண்ணி ஜூலியன் கட்டிங்கில் கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கேரட்டி ஜூலியன் கட்டிங்கில் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நல்லா ஜூலியன் கட்டிங் கட் பண்ணால் தான் நான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் லைட்டாக சால்ட்டு பெப்பர் ரெண்டையும் சேர்த்து, அதுக்கப்புறம் பட்டர் ஆர் சீஸ் இரண்டில் எது வேணாலும் சேர்க்கலாம். நம்ம இன்றைக்கி கீ சேர்த்து, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பர்கரை எடுத்து அதை ரெண்டாக அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதை நம்ம டோஸ்ட் பண்ணுறோம். எப்படின்னா ஃப்ரை பண்ணுறோம் தவாவில் இல்லைன்னா அவலில், அதை வந்து டோஸ்ட் பண்ணி கூடவே வந்து கட்லெட்டையும் நல்லா சூடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நாம் அதுக்கப்புறம் ஆம்லேட்டு தான் போட போகிறோம். பிளைன் ஆம்லேட்டு அதில் லைட்டாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டு அப்படியே அழகாக பாருங்கள் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்கு மேலே நம்ம பட்டர் தடவி வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆம்லேட் போட போகிறோம். அப்படியே லைட்டாக ஆயில் போட்டுவிட்டு அதுக்கு மேலே முட்டையை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு பைசஸாக வேணால் கிரிஞ்சிலி சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் அதை வந்து அதோடு ஆட் பண்ணிக்கலாம். பர்கரில் ஆட் பண்ணோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் அது மேலே அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டு அப்படியே லெவல் பண்ணிக்க வேண்டியதான். லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஆம்லேட் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் மேலே லைட்டாக வெஜிடபிள் வச்சுக்க வேண்டியதான். அதாவது வெஜிடபிள் வந்து டபுள் டக்கர் வெஜிடபிள் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் கட்லெட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள் வச்சாச்சு, அதுக்கப்புறம் மேலே லைட்டாக இருந்த வெஜிடபிள் அப்படியே மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் ஒரு திரும்பவும் ஒரு ஆம்லேட் மேலே வச்சு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் நல்லா கீயை தடவி விட்டு அதுக்கப்புறம் சில்லி டொமேட்டோ சாஸ் முதல்ல வந்து நம்ம சில்லி சாஸ் தரணும், இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் தடவி இருக்கோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மேலே அப்படியே பர்கர் அது பண்ணை வந்து மேலே அப்படியே வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக அவலில் கூட வச்சு அப்படியே சூட் பண்ணி சாப்பிடலாம். இதில் சீஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நல்லா அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. மேனேஜ் சாஸ் ஆட் பண்ணால் நல்லா டூ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து நார்மல் பைசஸ் பர்கர் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள் நல்லா அருமையாக ரெடியாக ஐடி வந்துருச்சு. அப்படியே எடுத்து அப்படியே பிக்காமல் அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சதை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.